Hi friends, மீண்டும் உங்களெல்லாம் சர்மிஸ் கிச்சன்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து சிம்பிளா ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு எல்லாரும் வைப்பாங்க, இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பருப்பு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மூணு விசில் விட்டா போதும், நல்லா வெந்துடும். பருப்பு, வெங்காயம் ஒன்று, தக்காளி, கருவேப்பிலை, இது என்ன காய் இருக்கோ உங்கள் வீட்டில் அது போடுங்க. நான் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு எலுமிச்சை மல்லி அளவுக்கு புளி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அது இப்போ வெடிச்சிருச்சு. வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு லைட்டாக வதக்கிப்போம். இந்த பருப்பில் நம்ம வேக வைக்கிறப்பே கொஞ்சம் பெருங்காயத்தூள், சீரகம், பருப்பு, மஞ்சப்பொடி இதை மூணும் போட்டு நம்மளா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போடுறப்பே நம்ம உப்பும் மஞ்சப்பொடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய் போட்டுக்கோங்க. நான் கத்திரிக்காய் போடுறேன். என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் போடலாம். கத்திரிக்காய், கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் முருங்கைக்காய்க்கு தனியாக எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். கத்திரிக்காய் போட்டுட்டேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு, கேரட். உங்கள் வீட்டில் ஓவன் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு செகண்ட், மூணு செகண்ட் வேக வச்சுட்டு இதில் போடுங்க. ஒரு நாலு நிமிஷம், அஞ்சு நிமிஷம்னா வேகமாக முடிஞ்சிடும். இல்லாட்டி அதிலே எனக்கு வேக வைக்கணும். இந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டி விட்டுடும். கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா நம்ம புளி இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் வேகாது காயெல்லாம், அதனால இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மூடி போட்டுருங்க. காயெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம். மூடி வச்சுட்டு லேசாக வதக்குனீங்கன்னா காய் நல்லா இப்படி வெந்திருக்கு. இந்த டைத்தில் நம்ம சாம்பார் பவுடரு, எந்த பொடி என்னன்னு பரவாயில்ல, உங்கள் வீட்டில் என்ன பொடி இருக்கோ அந்த பொடி, சாம்பார் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூனு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி உங்கள் பருப்பு எவ்வளோ வேக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கணும். புளி, ஒரு கொஞ்சம் தண்ணி, இந்த மசால் பொடி நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி விட்டுட்டு நம்ம வந்து பருப்பு போடலாம். கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட், உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு ரெண்டு கொதி விடலாம். இப்படி மூடி வச்சு சமைக்கிறதுக்கு எதுக்குன்னா உங்களுக்கு கேஸுடைய செலவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருச்சு, நல்லா கொதிக்குது, காயும் நல்லா வேக வச்சு. இந்த டயத்தில் என்ன பண்ணணும், நம்ம வேக வச்சிருக்க பருப்பு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்த டயத்தில் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி லிக்விடாக இருக்குது, ஏன்னா அது கொதிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் வத்துமே, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த டயத்தில் எல்லாம் பருப்பு, கொத்தமல்லி எல்லாம் எல்லாம் போட்டுட்டு நம்ம இன்னும் ஒரே ஒரு கொதி, ஏன்னா அந்த மசாலா எல்லாம் அந்த பருப்போடு சேரணும்ல, அதனால ஒரு தடவை மட்டும் நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சுட்டு இறக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பருப்பு மசாலா காய் எல்லாம் சேர்த்து ஒன்று போல் நல்லா வெந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம இறக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுங்கிறத பொறுத்து, இல்லை எனக்கு நல்லா திக்காக வேணும்னா இனி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். எனக்கு போதும். இந்த டயத்தில் வந்து நீங்கள் உப்பு புளி இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எங்களுக்கு ஓகே. அதனால நான் இப்போ இறக்க போகிறேன், இறக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்க இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ரொம்ப சீக்கிரம் வச்சிடலாம். இந்த மாதிரி சாம்பார் வச்சோம்னா